அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் இந்தியா சுதந்திரமடைவதற்கு முன்பாகவிருந்தே இங்கே வழக்கிலிருந்த கல்வி திட்டம் பலரையும் தன்பால் ஈர்த்தது ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் போன்ற முன்னோடிகள் இளம் தலைமுறையினரை கல்வியினுடைய முக்கியத்துவத்தை போதித்து நல்ல தரமான கல்வியை நல்ல ஆராய்ச்சி சிந்தனையோடு கூடிய முற்போக்கு எண்ணங்களோடு கூடியதும் அதே நேரத்தில் நம்முடைய பாரம்பரியம் இந்திய தேசத்தினுடைய தொன்மை இங்கே இருந்து வழக்கில் வந்திருக்கக்கூடிய அறிவு சார்ந்த தளத்தினுடைய வளர்ச்சி இவற்றையெல்லாமும் தெரிந்து கொண்டு இரண்டினுடைய நல்ல பகுதிகளையும் சேர்த்தெடுத்து கொண்டு இப்படி ஒரு கலப்பாக வளரும்போது அவர்கள் பெரிய ஆளுமைகளாக வருவார்கள் என்ற கனவில்தான் பல்வேறு கல்விக் கூடங்களையும் அவர்களே தொடங்கினார்கள் அந்த விதத்தில் அறிவியல் துறையில் வேதியியல் தளத்திலே பல்வேறு முன்னெடுப்புகளை இந்தியா சுதந்திரமடைவதற்கு முன்பாகவே இந்தியாவினுடைய பெயரிலே கொண்டு வந்தவரும் இந்திய சுதந்திரத்திற்கும் அது சார்ந்து உழைத்தவர்களுக்கு பெரிய அளவிலே உதவியாக இருந்ததிலும் அதேபோல் வேதியியல் கல்வித்துறையிலே இந்தியா முன்னோடியாக ஆகும்படியாக அதனுடைய தன்மையை தரத்தை உயர்த்தியவருமாக இருக்கக்கூடிய ஒரு அறிஞர் ஒரு அறிவியல் அறிஞரை பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்க்கவிருக்கிறோம் திரு பிரபுல்ல சந்திர ராய் அல்லது இன்னும் பிரபலமாக சொல்ல என்றால் திரு பி சி ராய் இவர் வங்காள மொழி பேசக்கூடிய ஒரு பாரம்பரியமான நல்ல கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கிய குடும்பத்தில் பிறந்தவர் இவருடைய மூதாதையர்கள் ஒருங்கிணைந்த இந்தியாவில் ரரூலி கத்திபாரா என்ற கிராமத்திலே அவர்களுடைய பூர்வீகம் இருந்ததாக அறிகிறோம் இன்றைக்கு அந்த பகுதிகளெல்லாம் வங்காள தேசமாக தனியே பிரிந்து சென்று விட்டது ஆனால் ஒருங்கிணைந்த இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக இருந்த சிற்றூரது அதிலே இவருடைய கொள்ளுப்பாட்டனார் காலத்திலிருந்தே அந்த கிராமத்தில் இவர்கள் கணக்கு வழக்குகளை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஆட்சி சார்ந்த பொறுப்பிலே இருந்து வந்தவர்கள் அதனால் இவர்கள் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பன்னெடுங்காலமாகவே அறிந்து வைத்திருந்தவர்கள் என்பதை நாம் ஒருவாறு யூகித்து கொள்ளலாம் இவருடைய கொள்ளுபாட்டனார் அவரைத் தொடர்ந்து இவருடைய பாட்டனார் ஆனந்தலால் என்பவர் இவர்கள் எல்லாம் சிறுவயதிலே இவருடைய பார்வைக்கு கல்வி கற்றவர்களாகவும் அதனால் ஊரிலிருந்தவர்கள் எல்லோரும் இவரை மரியாதையோடு நடத்தியதும் இவருக்குள்ளேயே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது இவருடைய பாட்டனார் தன்னுடைய வழியிலேயே தன்னுடைய பிள்ளைகள் வரவேண்டும் என்று கருதி திரு ராய் அவர்களுடைய தந்தை ஹரிச்சந்திரராய் ராய் என்பவரை நல்ல கல்வி வளத்தோடே சிறுவயதிலிருந்தே வளர்த்து வந்ததும் அவர் நல்ல உயர்ந்த பதவிகளை ஆங்கிலேய அரசின் கீழே அவர் பெற்று அது சார்ந்த நிலைகளிலே உயர்ந்து வந்ததையும் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது இப்படி தன்னுடைய பாட்டனார் தந்தை ஆகியவர்கள் எல்லாம் நல்ல கல்வி கற்று அறிவுசார் தளத்திலே அதன் மூலமாக ஆட்சி பொறுப்பில் அமர்ந்து மக்களுக்கான நன்மைகளை செய்வதை பார்த்தே வளர்ந்து வந்த திரு பி சி ராய் அவர்கள் அவரோடு உடன் பிறந்தவர்கள் என்று எல்லோரும் சிறுவயதிலேயே பள்ளி கல்வியை நல்ல விதத்தில் பெற்றார்கள் ஏழு பிள்ளைகள் திரு ஹரிச்சந்திர ராய் அவருக்கு அதிலே ஒரு பிள்ளையாகத்தான் பிரபுல்ல சந்திர பிறந்தார் சிறு இவர்கள் வளர்ந்து வந்தபோதே இவர்களுடைய தந்தையார் திரு ஹரிச்சந்திர ராய் அவர்கள் அந்த கிராம பகுதியிலே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கல்விக்கூடங்களை நிறுவி அதிலே தன்னுடைய ஓய்வு நேரத்தில் தானே ஆசிரியராக இருந்து பணியாற்றியதையும் திரு பிரஃபுல்ல ராய் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்திலே நினைவு கூறுகிறார் தந்தையே ஆசிரியராக இருந்து கல்வியினுடைய முக்கியத்துவத்தையும் கல்வி பாடங்களையும் போதிப்பது என்பது அந்த குழந்தையின் மனதிலே தானும் இதுபோலே அறிவுசார் தளத்தில் ஆராய்ச்சி துறையிலே பெரிய அளவில் சாதனை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை சிறுவயதிலேயே விதையாக்கியது அந்த விதைதான் வளர வளர பெரிய விருட்சமாக வளர்ந்து இவரை இந்திய வேதியியல் துறையினுடைய தந்தையாக பார்க்கும் அளவிற்கு மிக உயரிய பொறுப்புகளையும் வாரி வழங்கியிருக்கிறது கல்வி இது நம்முடைய நாட்டு பழக்க வழக்கங்கள் நாமறிந்த மொழிகள் என்ற அளவிலே நின்றுவிடக்கூடாது உலகம் மிகவும் பெரியது அதனால் அந்த பரந்துபட்ட அறிவி பரந்துபட்ட பார்வை அது தேவை என்பதை திரு ஹரிச்சந்திரராய் அவர்கள் நினைவுகூர்ந்து அதன்படியே தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆங்கில கல்வி அதோடு சேர்ந்து லத்தீன் பிரெஞ்சு மொழி முதலியவற்றிலும் புலமை பெற்று அதே நேரத்தில் வடமொழி சமஸ்கிருதத்திலும் அவர்கள் நல்ல நிலையிலே ஒரு அடிப்படை அறிவாவது பெற்றிருக்க வேண்டும் என்று விரும்பினார் அதை சாதித்தும் காட்டினார் அந்த விதத்தில் இப்படி சிறுவயதில் வளரும்போதே தன்னை சூழ்ந்திருந்தவர்கள் எல்லோரும் கல்வி ஆசான்களாகவும் அறிவுசார் தளத்திலே இயங்குபவர்களாகவும் இருந்து வந்ததால் திரு பி சி ராய் அவர்களும் அதையே பின்தொடர்ந்தார் அவரை பெரிதும் ஈர்த்தது அந்த காலத்திலே இயங்கி வந்த பிரம்மோ சமாஜம் திரு கேச்சந்திர சென் அவர்கள் பாடத்திட்டங்களை போதிக்கும் நிலையிலே பிரம்மசமாஜத்தோடு திரு பி சி ராய் அவர்களுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது அவரிடமிருந்து இந்திய தத்துவம் இந்திய வரலாறு கல்வி வேதத்தினுடைய பொருள் அது சொல்லக்கூடிய விவாதங்கள் தத்துவ விவாதங்கள் முதலியவற்றையெல்லாம் அறிந்து தேர்ந்தார் ஒரு வயதை அடைந்த பிறகு திரு ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் அவர்கள் தொடங்கி இருந்த கல்வி நிலையங்களிலே இவர் பயின்று அந்த இடத்திலும் ஆங்கில மொழி முதலியவற்றிலே இவருக்கு நல்ல ஆர்வம் ஏற்படும்படியாகவும் ஒரு சூழல் அமைந்தது திரு சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்கள் அது பிற்காலத்திலே அவர் இந்திய தேசிய காங்கிரஸினுடைய உயர்ந்த தலைவர் பதவிகளெல்லாம் வகித்தவர் அவர்தான் திரு பி சி ராய் அவர்களுக்கு ஆங்கிலம் போதிக்கும் ஆசிரியராக திரு ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் அவருடைய கல்வி நிலையத்திலே அமைந்தார் அவருடைய ஆங்கில கல்வி ஆங்கில புலமை ஆங்கில இலக்கியத்திலே அவர் கொண்டிருந்த ஈடுபாடு அதை அவர் வகுப்பிலே எடுக்கக்கூடிய விதம் இதையெல்லாம் பார்த்து மெய்மறந்தார் திரு பி சி ராய் அதே போல் அதே காலத்தில் இவருடைய தத்துவம் சார்ந்த பார்வையும் அதிகரித்து கொண்டே போனது அப்போதுதான் இவருக்கு முதல் முறையாக திரு சந்திர சென் அவர்களுடைய மிக தீவிரமான அந்த பிரம்மோ சமாஜ தத்துவ கோட்பாடுகளிலே சில மறுப்புகள் ஏற்பட அதிலிருந்து பிரிந்ததாக சாதாரண் பிரமோ சமாஜ் என்று சொல்லப்படும் ஒரு சமாஜத்தோடு தன்னை இணைத்து கொண்டு அதன் மூலமாக இந்திய பாரம்பரியம் குறித்தும் இந்தியாவினுடைய தத்துவ மரபுகள் குறித்தும் நன்கு கற்றுத் தேர்ந்தார் ஒரு புறத்தில் அடிப்படையான சமஸ்கிருத கல்வி இன்னொரு புறத்தில் நல்ல தேர்ந்த தத்துவ மரபு இந்தியாவினுடைய பாரம்பரியம் வேத வழக்கங்கள் இவற்றை பற்றிய தெளிந்த அறிவு பல மொழிகளிலே ஆளுமை அதே நேரத்தில் அந்த காலத்தில் வழக்கிலிருந்த மேற்கத்திய கல்வி என்று இப்படி எல்லா தளங்களிலும் தனக்கு ஒரு பிடிப்பு ஏற்படும்படியான ஒரு அமைப்பு இவருக்கு வாய்த்தது அதைத் தொடர்ந்து இவர் முதல் முறையாக வேதியியல் கல்விகள் நடக்கக்கூடிய கூடங்களுக்கு வார இறுதிகளிலே முதலில் போய் சேர்ந்தார் அங்கே இயற்பியல் உயிரியல் வேதியியல் முதலிய துறைகளிலே வழங்கப்படும் வகுப்புகளிலே கலந்து கொண்ட இவருக்கு வேதியியல் வகுப்புகளின் பேரிலே ஒரு ஆர்வம் ஏற்பட்டது அதிலும் குறிப்பாக அந்த வேதியியல் சார்ந்த வழக்கங்கள் அங்கே செய்யக்கூடிய அந்த ஆய்வுகள் அந்த ஆய்வுக்கூடத்திலே அந்த ஆய்வுகள் நடக்கும்போது அதைப் பார்த்த இவருக்குள்ளே இதுபோலே நாமும் வேதியியல் சார்ந்த துறையிலே ஆய்வுகளை மேற்கொண்டு அதன் மூலமாக புதிய கண்டுபிடிப்புகள் மருத்துவம் முதலியவற்றிலே ஒரு அந்த துறைகளிலே தான் தன்னுடைய முத்திரையை பதிக்கும்படியான ஒரு அமைப்பு தனக்கு ஏற்பட வேண்டும் என்று விரும்பினார் அதற்காக கடினமான முயற்சிகளை மேற்கொண்டு இவர் தன் வீட்டிலேயே ஒரு ஆய்வுக்கூடத்தையும் அமைத்து கொண்டு தினந்தோறும் வகுப்பிலே இவருடைய பேராசிரியர் செய்து காண்பிக்கக்கூடிய அந்த அறிவியல் ஆய்வுகளை தன்னுடைய வீட்டிலேயும் செய்து பார்க்கும்படியான ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார் அப்போது சில வேதியியல் மாற்றங்களாலே அங்கே ஏற்பட்ட ஒரு விபத்திலிருந்து மயிரிடையில் இவர் தப்பித்ததை பின்னாளில் நிறைவு கூறுகிறார் இப்படி கல்வி கூடத்திலே பயின்றதையும் அங்கே நடக்கக்கூடிய ஆய்வுகளையும் தானும் செய்து பார்த்து அவற்றை குறிப்பேட்டிலே குறிப்பெடுத்துக்கொண்டு கொண்டு இப்படி தன்னளவிலே தனியே ஒரு ஆராய்ச்சியை இவரும் மேற்கொண்டிருந்தார் இப்படி வேதியியல் துறையிலே நல்ல நிலையில் தொழிற்விட்டிருந்த இவருடைய ஆர்வத்திற்கு போதுமான கல்வி வளம் இந்தியாவை கடந்து வெளிநாடுகளில் இருப்பதை அறிந்து கொண்டார் அதற்கு தன்னிடம் தேவையான நிதி வசதி இல்லாததையும் அப்படிப்பட்டவர்களுக்கு நிதி வசதி செய்வதற்கென்றே சில பரிசு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருப்பதையும் அறிந்து கொண்டார் அதற்கான பரிசுகள் அதற்கான போட்டிகளிலே கலந்து கொண்டு இந்திய அளவிலே இரண்டு பேர் மட்டுமே வெற்றி கண்ட அப்படிப்பட்ட ஊக்கத்தொகை வழங்குவதற்கான போட்டிகளிலே கலந்து கொண்டு இவரும் வெற்றியடைந்து எடின்பெரோ பல்கலைக்கழகத்தில் வேதியியல் துறையிலே தன்னுடைய இளங்கலை பயிலுவதற்காக வேண்டி ஆயிரத்தி எண்ணூறுகளிலேயே லண்டன் நகரத்திற்குச் சென்றார் அங்கே அந்த அமைப்பு அந்த நாட்டினுடைய பழக்க வழக்கங்கள் மக்களினுடைய வாழ்க்கை விதம் இதெல்லாம் அவருக்கு பெரிய அளவிலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது இதெல்லாம் மிகவும் புதிதாக இருப்பதை அறிந்து கொண்ட அவர் அந்த இடத்திலே இந்திய தத்துவம் இந்திய மரபு முதலியவற்றை பற்றிய பழைய நூல்களையும் அதே நேரத்தில் உலக அளவிலே இருக்கக்கூடிய பண்டைய சிந்தனையாளர்கள் அவர்களுடைய மரபு வழி அவர்கள் போதிக்கக்கூடிய தத்துவங்கள் முதலியவற்றையும் படித்து வந்தார் ஆயிரத்தி எண்ணூறுகளிலே கல்லூரியில் நடந்த ஒரு கட்டுரை போட்டியிலே இவர் இந்திய சுதந்திரத்தின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு சிப்பாய்க் கழகத்திற்கு முன்பும் பின்புமாக இருந்த இந்தியாவினுடைய நிலைமையை கட்டுரையாக வரைந்தார் இது இவர் எதிர்பார்த்ததை விடவும் பெரிய அளவிலே பிரபலமடைந்து லண்டன் பாராளுமன்றத்திலெல்லாம் அது பேச்சு பொருள் ஆனது இதை குறித்து அங்கே அப்போது ஆட்சியில் இருந்த எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் இவருடைய கருத்துக்களில் இருக்கக்கூடிய நியாயத்தை ஏற்று அதற்காக வேண்டி ஒரு பதில் கட்டுரையும் பிரசுரித்தார்கள் இதன் மூலமாக இப்படி ஒரு இந்தியர் இங்கே பயிலுகிறார் என்பது அன்றைய ஆங்கிலேய அரசினுடைய பார்வை வரையிலும் சென்றது சிறுக சிறுக தன்னுடைய கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கிய இவர் இவருடைய அறிவியல் கண்டுபிடிப்புகளும் வேதியியல் துறையிலே பல்வேறு அறிவியல் கண்டுபிடிப்புகளும் இவருக்கு ஒருவித முக்கியத்துவத்தை அந்த இடத்திலே பெற்றுத்தந்தது கல்வி கேள்விகளையெல்லாம் முடித்து கொண்டு முனைவர் பட்டத்தையும் பெற்று முடித்து இந்தியா திரும்பிய இவர் பல்வேறு ஆராய்ச்சிகளிலே ஈடுபட்டார் இவருடைய அடுத்த இருந்த கால வாழ்க்கையை முழுவதுமாக கல்விப் பணியிலே இளநிலை பாடங்கள் எடுப்பதிலிருந்து தொடங்கி முனைவர் பட்ட ஆய்வுகளுக்கு வழிநடத்துவதையிலும் சென்று அதற்கு பிறகும் கூட ஓய்வடைந்த பிறகும் கூட தனிச்சிறப்பு கருதி இவருடைய த இடத்திற்கு தனியே மரியாதை கொடுத்து இவரை சிறப்பான ஒரு பேராசிரியராக கருதி சிறப்பு வகுப்புகளுக்கு அழைக்கும் வழக்கம் வரையில் இருந்ததை பார்க்கிறோம் தான் ஈட்டிய பொருளிலே பல்வேறு பரிசுகளையும் திட்டங்களையும் அறிவித்திருந்தார் வேதியியல் பரிசு உயிரியல் துறையிலே பரிசு போன்றவை இவர் ஏற்படுத்திய உயர்ந்த பரிசுகளாக இன்று வரையிலும் விருதுகளாக இன்று வரையிலும் இந்தியாவிலே கருதப்படுகிறது இவர் இயற்றிய நூல்களிலே மிக முக்கியமான ஒரு நூல் இந்தியாவினுடைய வேதியியல் பாரம்பரியம் வேதகாலத்திலிருந்து தொடங்கி பதினாறாம் நூற்றாண்டு வரையில் இந்தியாவில் வேதியியல் துறையிலே பல்வேறு அறிஞர்கள் செய்திருந்த முயற்சிகள் அவர்களுடைய கண்டுபிடிப்புகளை எல்லாம் பழைய ஓலைச்சுவடிகளிலிருந்தும் பழமையான அந்த அறிவியல் தளங்களிலே இயங்கி வந்த சிலரிடமிருந்தும் பெற்ற செய்திகளையெல்லாம் சேகரித்து பெரிய அளவிலே ஆராய்ச்சிகள் செய்து அதை ஒரு அற்புதமான நூலாகத் தொகுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அதை வெளியிட்டும் செய்தார் இவர் இந்திய சுதந்திரத்திலே கண் வைத்திருந்தார் இந்தியாவினுடைய அந்த சுதந்திர வேள்வியிலே தானும் பங்களிக்க வேண்டும் என்று கருதினார் அதற்காக வேண்டி அவ்வப்போது நடந்த வெடிகுண்டு தாக்குதல் முதலியவற்றிலும் கூட இவருடைய பங்களிப்பு இருப்பதாக அறியப்படுகிறது போராளிகளுக்கு உணவு கொடுப்பது அவர்களை தன்னுடைய தொழிற்சாலைகளிலே தங்க வைத்துக் கொள்வது தொழிற்சாலைகளிலே அவர்கள் வேலை செய்வது போலே ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவர்களை காத்து கொடுத்தது என்று பின்புலத்திலிருந்து இவர் செய்த பல்வேறு தொண்டுகள் இன்று வரையிலும் நினைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு புகழுடம்பு எய்திய பிறகு இவருடைய அந்த இறுதி நாட்களுக்கு பிறகு இவர் செய்த உதவிகளை பலரும் பெரிய அளவிலே நினைவு கூர்ந்தார்கள் தான் ஈட்டிய எல்லாம் இந்தியாவினுடைய முன்னேற்றம் வேதியியல் துறையிலே ஆய்வு செய்வதற்கான ஊக்கத்தொகையாக வழங்குவது வேதியியல் துறையில் கண்டுபிடிப்புகளுக்கான விருதுகளாக அறிவித்தது என்று இவர் எடுத்த அந்த செயல்பாடுகள் எல்லாம் இவரை வேதியியல் உலகினுடைய தந்தையாக அதிலும் குறிப்பாக இந்தியாவினுடைய வேதியியல் உலகின் தந்தையாக அறிவித்து மரியாதை செய்திருக்கிறது அறிவியல் துறையிலே இத்தனை சிறப்பு பெற்றிருந்த திரு பி சி ராயனுடைய சிறப்புகளை இன்றைய தினம் கேட்டோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்